ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம இந்த குரு பெயர்ச்சி 2021-22 ஆண்டிற்கான பலன்களை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் காண்பணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். எண்கணித ரீதியாகவும் ராசியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு எண்களுக்குமே அதற்குரிய ராசி அம்சமும் இருக்கு. அந்த அம்சத்தையும் உட்படுத்தி தான் இந்த பலன்களை இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். சரி, இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே குரு வந்து வக்ரகதியில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி வந்து 14/9/2021 ஆகுது. அது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மறுபடியும் வராரு. மறுபடியும் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 18/10/2021 மெல்ல மெல்ல நகர ஆரம்பிப்பார். அது எப்போ பூர்த்தி ஆகணும்னு கேட்டிங்கன்னா 13/11/2021 கும்பத்தை சென்று அடைவார். அதிலிருந்து குரு வந்து உங்களுக்கு கும்பத்தில் தான் இருப்பார். எப்போ வரைக்கும் இருப்பார்னு கேட்டிங்கன்னா 15/11/2022 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். அங்கேருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும், அதாவது 1-31 தேதிகளில் பிறந்தவர்களுக்குமான எண்கணித ரீதியான குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் அந்தந்த எண்களுக்குரிய ராசி அடிப்படையிலான பலன்களும் இங்கே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, அந்த குரு பெயர்ச்சி காலத்திலையும் எல்லாருக்கும் வந்து 100% பெனிஃபிட்னு இருந்துடாது, எல்லாருக்குமே வந்து 100% வந்து லாஸ்னு இருந்துடாது. பலன்கள் கம்மியாக கிடைப்பவர்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கிறது இருக்கவே செய்யும். அதையும் நான் குறிப்பிட்டு இதில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொரு தேதிக்கான அந்த விஷயங்களையும் பொறுமையாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த தேதிக்கும் பெயருக்குமான விஷயங்களை பற்றியும் நான் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பலன்களும் நான் அனுப்பி வைப்பேன். அதை பற்றின தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற 2/11/20/29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது, அதாவது 13/11/2021 15/11/2022 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே சந்திரன் அப்படிங்கிற கிரகத்திற்கும் சரி கடகத்திற்கும் சரி குரு வந்து முழு சுபர். அவர் எப்போதுமே நன்மையே உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த பர்டிகுலர் இந்த பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது கடக ராசியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் 2/11/20/29 இந்த தேதிகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த இடத்துல போய் குரு உட்காந்துருக்காருன்னு பார்த்தா 8th பிளேஸில் போய் உட்காந்துருக்காரு. 8th இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சரியான பலன்களை கொடுக்காத ஒரு நிலையில்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மறையக்கூடிய கிரகம். ஆனால் உங்களுக்கு அவர் வந்து எப்போதுமே நன்மையை செய்யக்கூடியவர். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி 2nd தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து 6th இடத்துக்கும் அவர் தான் வந்து அதிபதியாக வருவார் அவர். ஸோ அந்த இடத்துல வந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜார்கன் இருக்கு. அதாவது ஜோதிட சாஸ்திர ரீதியாக -2-+ அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ஒரு கெட்டத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சுன்னு வைங்க. ஸோ ஒரு ருண ரோகம் இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடியது மறைவு பெற்றுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு நன்மை தானே. ஸோ அந்த வகையில் குரு வந்து பொதுவாகவே நன்மை செய்யக்கூடியவர். அதிலும் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட லைஃப்பில் இருந்து அதை நீக்கிடுவார்னு அர்த்தம். அது கடன் சிக்கல்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அல்லது பொருளாதார சிக்கல்கள் மூச்சே விட முடியாத அளவிற்கு நிறைய பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கரெக்டாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. அதற்கான வாய்ப்பை வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேட்டிங்காக கூட இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி காலம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருக்கும். ஆரம்பத்தை விட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டால் அதுக்காக வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னா இல்லைன்னாலும் கூட ஒரு ஓகேங்கிற அளவுலையாச்சும் உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்ற போகிறார் குரு பகவான்.
வேற என்ன எதிர்பார்க்கலாம் குரு பகவானுடைய நல்ல ஒரு அலைவரிசையிலிருந்து உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தூரத்து சொந்தத்தின் மூலமாக அல்லது ஒரு நீங்க எதிரே பார்க்காம ஒரு மூன்றாவது மனிதரின் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ஒரு புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும், அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார உதவி கிடைக்க பெறுவீர்கள். ஏதாச்சும் ஒரு ஜாப்ல இருந்துட்டு சரிவர உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்காம அல்லது இருக்கக்கூடிய உங்களுக்கு தகுதிக்குரிய சேலரி கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி அடையும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சமாவது அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறத வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னா உங்களுக்கான ஒரு கடன் சிக்கல்கள் தீரணும், உங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சமாச்சும் உங்களை முன்னேற்றணும்னா இதெல்லாம் நடந்தால் தானே அது நடக்கும். அது வந்து கரெக்டாக உங்களுக்கு நடத்தி தருவதற்கு குரு காத்துக்கிட்டு இருக்காருனே சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு பௌர்ணமி சமயத்திலையும் அதே போல இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சதுர்த்தி சமயத்திலையும் சந்திரனை பார்த்து நீங்கள் வழிபடணும். வானத்தில் சந்திரனை பார்த்து நீங்கள் வந்து வழிபடணும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகமே வந்து குருவுக்கு மிகவும் இணக்கமான ஒரு பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அது. அதனால நீங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி கொண்டு உங்களுடைய தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத மனசுல இருத்திக்கிட்டு அதை பிரார்த்தனைகளாக முன்வைக்கும் பொழுது, இப்ப நான் சொன்ன ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு பண சிக்கல்களிலிருந்து விடுபடுத்தக்கூடிய உங்களை வந்து விடுவிக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது கண்டிப்பாக குரு பகவான் நடத்தி தருவார். இதுல வந்து குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டங்கள்ல இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் வந்து நல்ல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது என்னென்ன மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2022, அதன் பிறகு பிப்ரவரி, ஜூலை, அக்டோபர், நவம்பர், இந்த மாதங்கள், அதாவது அடுத்த வருஷத்தில் மட்டும்தான், இந்த வருஷத்தை விட்டுருங்க, அடுத்த வருஷத்தில் ஜனவரியில் ஆரம்பித்து ஜனவரி, பிப்ரவரி, ஜூலை, அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றிகரமாகவே அமையும். இந்த மாதத்திலையும் ரொம்ப குறிப்பிட்டு ஒரு சில தேதிகளில் இன்னும் நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதையும் நான் வந்து ஒவ்வொரு மாத பலன்களாக நான் சொல்கிறதா இருக்கேன். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாத பலன்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் நான் வந்து இந்த தேதிகளே குறிப்பிட்டு நான் சொல்லுவேன். அந்த தேதிகளை நீங்கள் கரெக்டாக ஹெட்லைன்ஸ் டிவியை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக கூட வெற்றிக்கான வாய்ப்புகள் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குரு பெயர்ச்சிக்கான பலன்கள். 2021 11வது மாதத்திலிருந்து அடுத்த வருடம் 2022 11வது மாதம் வரைக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள். இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் பார்த்துருக்கோம், பிறந்த தேதிக்குரிய ராசியின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பிறந்த தேதி தவிர இன்னும் சில எண்கள் வந்து சம்பந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயரினுடைய எண், இந்த எண்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், முதல்ல உங்களுடைய பெயர் உங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாகவே சரிபார்த்து சொல்கிறதா இருக்கேன். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது வாட்ஸ்அப் கான் பண்ணும். கீழே தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுகின்ற டீட்டெயில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி விடுங்க. இதில் உங்களுடைய வியாபாரம் ஏதாச்சும் செய்துட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரை கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்க, அது தனிநபரோ வியாபாரமோ, பெயர் சரியாக அமைஞ்சிச்சுன்னா எல்லா பெயர்ச்சி காலகட்டங்கள்லையும் நிச்சயம் வந்து கெடு பலன்களை கம்மி பண்ணி நல்ல பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு உங்களுடைய பெயரினுடைய எண் என்னங்கிறது தெரியணும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இது எல்லாமே கரெக்டாக வந்து சின்கரனைஷா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நான் சொல்கிறதா இருக்கேன். இதுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பியிருப்பேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுலேருந்து தயவுசெய்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 நாட்கள் டைம் தாங்க. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் இது மாதிரி இருக்கிறதுனால ஒன் பை ஒன்னாக தான் நான் கொடுத்துட்டு வருவேன். மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நன்றி.